ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் வெளிநாட்டில் வேலை செய்பவர்களுக்காக நம்ம வந்து முக்கிய பயனுள்ள தகவல்களை சொல்ல இருக்கிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற தகவல்கள் உங்களுக்கு வந்து தெளிவாக வந்து புரியும். இந்த வீடியோவில் வந்து பாருங்கள், அதாவது அதிகமான விமானங்களோட பட்டியல் வந்து இதில் வந்து வெளியிட்டிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அதாவது வெளிநாட்டில் வந்து இந்தியர்கள் வந்து எந்தெந்த நாடுகளில் வந்து வேலை செய்கிறாங்களோ அனைத்து நாடுகள்லேருந்தும் இதில் வந்து விமானங்களோட பட்டியல் வந்து இருக்குது. ஆப்கானிஸ்தான், ஆஸ்திரேலியா, பஹ்ரைனு, குவைத்து, ஓமனு, சவுதி அரேபியா, கத்தாரு போன்ற அனைத்து நாடுகளிலிருந்தும் இதில் வந்து விமானங்களோட பட்டியல் வந்து இருக்குது. நீங்கள் வந்து எந்த நாடுகளிலிருந்து நீங்கள் வந்து இந்தியா வர விரும்புகிறீங்களோ நீங்கள் வந்து இந்த விமானங்களோட பட்டியல் அடங்கிய லிங்க்கும் நான் இந்த வீடியோக்கில் டெஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கான ஃப்ளைட் டிக்கெட்டையும் நீங்கள் வந்து புக் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த நாடுகளில் வேலை செய்பவர்களாக இருந்தாலும் சரி, ஜனவரி மாதங்கள் வந்து முழுவதும் வந்து இதில் விமானங்களோட பட்டியல் வந்து இதில் இருக்கும். எந்த டைமில் ஃப்ளைட்டு டிப்பேச்சர் ஆகுது, அரைவல் எல்லாமே இதில் வந்து தெளிவாக வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து உங்களுக்குரிய டிக்கெட்டை வந்து டைரெக்டாக கால் சென்டர், அதாவது ஏர் இந்தியா ஆஃபீஸை விசிட் பண்ணியோ இல்லை அப்ரூவ்டான ட்ராவல் ஏஜென்ட்ஸ் மூலமாகவோ நீங்கள் உங்களுடைய பயண தேதியை வந்து நீங்கள் வந்து புக் பண்ணிக்கிறலாம். சிங்கப்பூர், மலேசியாவிலேருந்துலாம் அதிகமான விமானங்களோட பட்டியல் வந்து இதில் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதே மாதிரி வந்து இந்தியாவிலேருந்து வெளிநாடு மற்றும் வெளிநாட்டிலேருந்து இந்தியா வரக்கூடிய விமானங்களோட பட்டியலுடைய லிங்க்கும் நான் அந்த வீடியோக்கில் டெஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன். அதாவது அதிகமான நாடுகளுக்கு வந்து அதிகமான விமானங்கள் வந்து இப்போ அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்தியா வந்து சர்வதேச விமான போக்குவரத்துக்கு தடை வைத்திருந்தாலும் ஏர்புபிள்ஸ் ஒப்பந்தத்தின்படி இதுவரை 24 நாடுகளுடன் வந்து விமானங்களை வந்து இயக்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதும் இப்போ வந்து குறிப்பிடத்தக்கது. மேற்கொண்டு அதிகமான நாடுகளுடன் வந்து விமானங்களை இயக்குவதற்காக இப்போ வரையும் ஒவ்வொரு நாட்டில் உள்ள இந்திய தூதர்கள் தொடர்ந்து வந்து பேச்சுவார்த்தை வந்து நடத்தி கொண்டிருக்கின்றன. இப்போ பாருங்கள், கத்தாரு, அதாவது நிறைய நாடுகளுக்கு விமானங்களோட பட்டியல் வந்து இதில் வெளியிட்டிருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து இது எப்படி செக் பண்ணணும் அப்படின்னு தெரியலன்னா நான் வந்து உங்களுக்கு இதில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன், எப்படி வந்து செக் பண்ணணும், ஃப்ளைட்டோட அவைலபிலிட்டி எல்லாமே வந்து நீங்களே தெரிஞ்சுக்கிறலாம். அனைத்து நாடுகளிலும் இருந்து விமானங்களோட பட்டியல் இருக்குது. இப்போ யுஏயில் உள்ள துபாய், அபுதாபி, சார்ஜா போன்ற அனைத்து இடங்களிலும் விமானங்களோட பட்டியல் வந்து இதில் வந்து வெளியிட்டிருக்காங்க. நீங்கள் எப்படி விமானங்கள் பட்டியலில் செக் பண்ண நான் சொல்கிறேன். நீங்கள் கூகுளில் வந்து MEA.government.in அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஃப்ளைட் ஷெட்யூல் வந்தே பாரத் மிஷன் அப்படின்னு ஸ்க்ரோல் ஆகும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு வந்து இதுவரையும் வந்தே பாரத்தில் வந்து ஃபேஸ் 8+ வரையும் முடிஞ்சிருக்கு. ஃபேஸ் 9 வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபேஸ் 9 தான் வந்து தொடங்கியிருக்காங்க. அதில் தான் அந்த லிஸ்ட் ஆஃப் ஃப்ளைட் அனைத்தும் இருக்கும்.